தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் கையளித்தும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி அவர்களின் உறவுகள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒருபகுதியாக வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் போராட்டம் 2 வருடங்களை பூர்த்தி செய்கின்ற நிலையில் இன்றைய தினம் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் யாழ் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக கவனிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயத்தில் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தலையிட வேண்டும் என வலியுறுத்தி ஐநாவிற்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள கடிதத்தில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் 3 லட்சம் பேரிடம் இந்த கடிதத்தில் கையெழுத்துக்கள் பெறப்படவுள்ளதாக தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். நல்லூர் கண்டன் ஆசி பெற்று தமிழீழ மாவீரர்களும் ஆசிகளோடு இந்த கையெழுத்து வேட்டையை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த வகையிலே நாம் கையொப்பங்களை இட்ட தாயகர்களாகிய நாங்கள் 24,000 மேற்பட்ட தமிழர்களை கண்டுபிடிப்பதற்கும் 146,000 மேற்பட்ட கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கும் 80,000 விதவைகளுக்கும் 50,000 அனாதைகளாகப்பட்ட குழந்தைகளுக்குமான உறவினர்களுக்கும் நீதிக்காக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அழைக்கிறோம். அதில் அமெரிக்காவுக்கான நேரடி அழைப்பில் இந்த கையெழுத்து வேட்டையை வாங்கிறோம். கிளிநொச்சியில் வைத்து கடந்த கால சம்பவங்களை மறப்போம் மன்னிப்போம் என ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மௌனம் காத்தமை தொடர்பிலும் ராஜ்குமார் தனது அதிருப்தியை வெளியிட்டார். ஸ்ரீலங்கா பிரதமரின் கருத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் எம் ஏ சுமந்திரன் கருத்து வெளியிட்டிருந்தார் எனவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு வெளியிடும் வகையில் சுமந்திரனுக்கு எதிரான துண்டு பிரசுரம் ஒன்றையும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வெளியிட்டுள்ளனர். தாய்மாரான நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் வரும் 2ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலும் தமிழர்களின் தலைநகரான திருவோணமலையிலே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வரைக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு கிளிநொச்சியிலே 2ஆம் தேதி நாங்கள் கையெழுத்து ஆரம்பிக்க உள்ளோம். அதிலே அவர்கள் பாரிய போராட்டம் ஒன்றையும் கிளிநொச்சி தமிழர் தலைநகரிலே அந்த தாய்மாரின் ஒருவர் 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு அந்த போராட்டத்தை செய்ய உள்ளோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த உறுதியான தீர்மானங்களை சில அறிவிக்கும். ஸ்ரீலங்கா போர் குற்றவாளிகளை எந்த ஒரு அரசியல்வாதியும் மன்னிக்க முடியாது. இவர்களுக்கு உரிமையும் இல்லை. சட்ட நீதிமன்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் உரிமைகள் ஒன்றும் குற்றவியல் நீதி நடவடிக்கைகளில் பேசும் உரிமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் பெற்றோர்களும் அல்லது அவர்களின் உடன் பிறந்தோர் மட்டுமே தன் முடிவெடுக்க முடியும். இதுதான் நீதி, இதுதான் தர்மம். அரசியல் லாபத்துக்காக நாம் விசாரணையின் பின் மன்னிப்போம் என்று ஒரு இவர்கள் மன்னிப்போம் என்று தான் வாக்கு பெற்றார்களா? இல்லை, மாறாக தேர்தல் காலத்தில் நீதியை பெற்றுத் தருவோம் என்றவர்கள் புத்திசலிதனமான கழுதை போல் செயல்படுகிறார்கள். விசாரணையின் முன்னர் அவர்கள் மன்னிக்க விரும்புவதாக கூறினால் இந்த அரசியல்வாதிகள் நிச்சயம் தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். வவுனியா மாவட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு 2 வருஷமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வு எட்டாத பட்சத்தில் நாங்கள் இன்றைக்கு அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தாயகம் முழுவதும் இந்த கையெழுத்து வேட்டை செய்து நாங்கள் ஐநா சபைக்கு மக்களுக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் என்றார் யார், காணாம கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் யார் என்பது தெரியாத ஒரு வேதனைக்குள்ளே இருக்கிறார்கள். எங்களுக்குள்ளேயே பிரிவுகளை ஏற்படுத்துகிறார்கள் அரசியல்வாதிகள் மட்டுமன்றி ஏனைய அமைப்புகளும். கையெழுத்து வேட்டை, அதாவது அமெரிக்கா எங்களுக்கு வந்து தீர்வுகளை பெற்று தரணும், மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சகல விதமான உதவி முகமாக வர வேண்டும் என்பதை இதன்றி எங்களுடைய நல்லூர் கந்தசாமி கோயிலில் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கார்கள். ஆனால் இந்த வேட்டை வந்து கையெழுத்து வேட்டை தொடர்ந்து சகல மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் அவங்கள் கையெழுத்து வேட்டை வேண்டுவார்கள். அவர்களுடைய நோக்கம் குறிக்கோள் எங்களுடைய நோக்கங்கள் வந்து அமெரிக்கன் வர வேண்டும், அவர்கள் வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பாரமுகத்துக்கு ஒரு கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். தனியாளன்றதுக்காக ஒரு வீடோ எந்த ஒரு உதவியும் அரசாங்கம் தனிப்பட்ட ஆளுக்கு இல்லைன்னு சொல்லி எனக்கு இவ்வளவு காலம் மறுத்து மறுத்து வருகிறார்கள். ஆனால் தற்போது நான் ஒரு தகர கொட்டிலில் இருந்து எனது ஜீவியன் நான் கூலி வேலை செய்துதான் எனது வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறேன். நான் எனக்கு 6 பிள்ளைகள், அதில் காணாமல் போனவரை தவிர எந்த பிள்ளைகளும் குடும்பத்தில் தங்கள் சூழ்நிலைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள். கையெழுத்து பெறப்படும் இந்த கடிதம் வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அலுவலகத்தினால் யாழ்ப்பாண அலுவலகத்தின் மூலம் ஐநாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதுவரை கையெழுத்து பெறும் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 5 மணித்தியாலங்களில் 16,500 அதிகமானவர்களின் கையெழுத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தின் செயலாளர் கே. ராஜ்குமார் குறிப்பிட்டார்.